உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட நேற்று உரையாற்றினாரு அப்ப அவரு கொரோனா பாதிப்பு மனிதர்களுக்கு நிறையவே பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு ஒரு வைரஸ் உலகத்துல பெரும் நாசத்தையே ஏற்படுத்தியிருக்கு கூடுதல் உறுதியோட கொரோனா வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கணும் உலகில் ஏற்பட்டிருக்க மாற்றங்களை இந்தியா ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது இந்தியாவுக்கு முக்கியமான வாய்ப்பை இந்த சூழல் கொடுத்துருக்கு இந்தியாவோட வளர்ச்சியில் பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது இந்தியாவோட வளர்ச்சி அஞ்சு முக்கிய அம்சங்களை கொண்டிருக்கு இந்திய மருத்துவர்கள் உலகிற்கே தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்திய பொருளாதாரத்தை மீட்பதற்காக இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருளாதார திட்டங்கள் வெளியிடப்படும் இந்த திட்டத்தின் இந்தியாவோட பொருளாதாரம் ஊக்கம் பெறும் என்னென்ன அறிவிப்புகள் மத்திய நிதி அமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில டெல்லியில பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மாலை நாலு மணிக்கு வெளியிடுறாரு இதுல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் நலன் காக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பத்து சதவீதம் அப்படின்ற அளவுக்கு இந்த பேக்கேஜ் மதிப்பு இருக்குது அப்படின்னு மோடி நினைவுபடுத்த நிதி பேக்கேஜ் யார் யாருக்கு உதவி செய்யும் எப்படி பொருளாதாரத்தை உயர்த்த உதவும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் பற்றி பொருளாதார வல்லுநர்கள் பலரும் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க சுமார் நாற்பத்தி மூணு நாட்களுக்கு அப்புறமா ஊரடங்கு உத்தரவை படிப்படியா தளர்த்த முடிவு அப்படிங்கறது முழுக்க மத்திய அரசு சார்ந்ததா இருந்ததை தவிர மாநிலங்கள் கருத்து முழுமையா ஏற்பட்டதா அப்படிங்கறது தெரியல ஊரடங்கு காலத்துல கூட ஐம்பது சதவீத அளவுக்கு வைரஸ் பரவுறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இது மூலியமா நாடு முழுக்க ஒரே மாதிரியான விதிமுறைகளை விதித்தா கூட அதுக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தெளிவா புரியுது அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த பிராந்தியங்கள்ல நிலவரத்தை பொறுத்து முடிவெடுத்திருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கி இருந்தாலும் முழுமையா இந்த வைரஸ் பாதிப்பை தடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் உறுதியா நம்மளால சொல்ல முடியாது இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிருக்க மாட்டோம் அப்படிங்கறது மட்டும் நிச்சயம் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க பஞ்சாப் மாநில முதல்வர் அமரேந்தர் சிங் பிரதமர் மோடி கிட்ட வீடியோ கான்பரன்ஸ் அப்போ லூதியானா மற்றும் ஜலந்தர் ஆகிய தொழில் நகரங்கள்ல தொழில் நடவடிக்கைல தொடங்குவதற்காக அனுமதி கேட்டிருந்தாரு இந்த ரெண்டுமே மத்திய அரசால சிவப்பு மண்டல பகுதிகளா அறிவிக்கப்பட்டிருந்தது வடமேற்கு மாநிலங்கள் நிறைய பஞ்சாப் மொழி தொழில் மற்றும் விவசாயத்துறையில செழிப்படைந்த மாநிலங்கள்லாம் கிடையாது அதனால சுற்றி இருக்க பல மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்களும் பஞ்சாப் மாநிலத்துக்கு இடம்பெயர்ந்து வராங்க சுமார் பதிமூணு லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பஞ்சாப்ல சிக்கிட்டு இருக்காங்க தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தோட ஜீவனாடி வேலை வாய்ப்பு இல்லாம அந்த தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்ற ஆதங்கம் முதல்வர் அமரீந்தர் சிங் கிட்ட இருந்தது ஆனா இந்த கல நிலவரம் அமரிந்தர் சிங்குக்கு தெரிந்த அளவுக்கு மத்திய அரசுல இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி நிலைமை இப்படி இருக்கப்போ ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு எல்லா மாநில அரசுகளோட ஆலோசனை நடத்தி அவங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு நிதி உதவி அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நிதி ஒதுக்குவது மட்டும்தான் அப்படின்ற பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கு உதவுது மத்தபடி மத்திய அரசு மத்திய பட்ஜெட்ல ஒதுக்குவர மாதிரி பொதுவான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டா ஒவ்வொரு மாநிலத்திலுமே இருக்க தனித்தனி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் போக வாய்ப்பு அதிகமா இருக்கு தொழில்துறையினர் பெருமுதலாளிகள் அவங்களெல்லாம் ஊக்குவித்தா அதிகப்படியான தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல மாநிலங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு விவசாயத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினைக்கின்றாங்க சில மாநிலங்கள் ஏற்கனவே ஊழியர்களுக்கு குறைந்த சம்பளமும் முதலாளிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கிற நிலைதான் இந்தியாவில இருக்கு அதனாலதான் நாட்டுல பணப்புழக்கம் குறைவாவே இருக்கு இப்போ வைரஸ் பிரச்சனைய காரணம் காட்டி ஊழியர்களோட பணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரங்களா அதிகரிக்கிற திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நிறைய பேர் சம்பளமும் குறைக்கப்பட்டிருக்கு இப்படி தொழிலாளர்கள் நடத்தப்படும்போது அவங்க கையில பணம் இல்லாம எப்படி பொருட்களை வாங்குவாங்க நிறுவனங்கள் தொழில் தொடங்கினா என்னதான் பலம் கிடைக்கும் மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இல்லாவிட்டா நிறுவனங்கள் தொழில் தொடங்க முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிறது மற்றொரு கோணமா இருக்கு அதனால எல்லா தரப்பையும் திருப்தி செய்யற அளவுக்கான அதிகார பரவல் என்பது இந்த நேரத்துல ரொம்பவே அவசியமே தவிர மத்திய அரசு மட்டுமே நிதி ஒதுக்கீட்டை செய்வதோ பிற முக்கிய அறிவிப்புகளை அறிவிப்பதோ இது போன்ற கண்டிராத பிரச்சனைக்கு தீர்வாக அமையவே முடியாதுன்னு சொல்றாங்க மாநிலங்கள்ல கைகளுக்கு நிதி சேர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்றை மத்திய அரசு செஞ்சா மட்டும்தான் மக்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க